ஹலோ எவ்ரிபடி. ஸோ டென்த் முடிச்சாச்சு, இப்போ லெவன்த்தில் நீங்கள் பயோ ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி ஒரு மேஜர் சப்ஜெக்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் நம்ம டென்த் வரைக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறதுல கெமிஸ்ட்ரி ஒரு குட்டி பார்ட்டாக தான் இருந்தது. பட் இப்போ லெவன்த்தில் நம்ம இன்ஆர்கானிக், ஆர்கானிக், ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட்டாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எப்படி இன்னும் சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஹண்ட் லேர்னிங் கைட் புக்கில் என்னெல்லாம் இருக்குன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி படிக்கிறது அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன், மட்டும் படித்தா போருமா, படிக்கிறதுக்கு என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணி படித்தா இன்னும் பெட்டராக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கான வீடியோ கியூஆர் கோட்ஸ் எல்லாமே வந்து இங்கே உங்களுக்கு இருக்குது. அண்ட் நமக்கு 15 chapters, ஃபர்ஸ்ட் 5 chapters நமக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அடுத்த 5 chapters ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அண்ட் தென் லாஸ்ட் 5 chapters ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இது எல்லாத்தையுமே லெவன்த்தில் நம்ம இன்டெப்த் கான்செப்டாக புரிஞ்சுக்க போகிறோம். இந்த லெவன்த் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெவன்த்துடைய கண்டினியூஷன் தான் உங்களுக்கு 12th standard இருக்க போகுது. அண்ட் நீங்கள் நீட், ஜேஇ, விஐடி, எஸ்ஆர்எம், எஸ்எஸ்என், எஸ்என்யூ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் லெவன்த் போர்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த லெவன்த் போர்ஷன்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியவே முடியாது. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லா சாப்டர்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு புக் பேக் க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த புக் பேக் க்வெஷ்சன்ஸில் 1 mark ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் 2, 3, 5 marks எல்லாமே உங்களுக்கு சொல்யூஷன்ஸோட இங்கே கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ அழகாக அந்தந்த சாப்டர் கவர் பண்ண பண்ண நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த புக் பேக் க்வெஷ்சன்ஸை முடிச்சிடலாம். ஓகே, இந்த புக் பேக் க்வெஷ்சன்ஸ் படித்ததுக்கப்புறம் என்ன பார்க்கலாம், கிரியேட்டிவ் 1 mark அண்ட் தென் புக் இன்சைட் க்வெஷ்சன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ சென்டம் வாங்குறதுக்கு நமக்கு தடங்களாக இருக்கிறது இந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் கிரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ் தானே. ஸோ சாப்டர் வைஸ் சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் இங்கே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கிரியேட்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு கிரியேட்டிவ் 1 mark வந்து இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த சாப்டர் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இதிலே பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் 2, 3, 5 mark க்வெஷ்சன்ஸ் வந்து நமக்கு கிரியேட்டிவ் க்வெஷ்சன்ஸ், அதாவது புக் அண்ட் சைட்லேருந்து என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது இருக்கு. தென் கம்ஸ் அ நியூமெரிக்கல் ப்ராப்ளம். இந்த லெவன்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கட்டும், செகண்ட் சாப்டர் அண்ட் 6, 7, 8, 9 chapterலாம் நிறைய உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதில் எதெல்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். த கமிங் டு த வெரி ஸ்பெஷல் பார்ட் விச் இஸ் அ நீட் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ். நம்ம ஒரு ஒரு சாப்டராக படிக்க படிக்க அந்த சாப்டரை முடிச்ச உடனேவே நம்ம அதில் இருக்கிற நீட் பேஸ்டு க்வெஷ்சன்ஸ்லாம் இங்கே உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக இயரோட மென்ஷன் பண்ணி பக்காவாக கொடுத்துருக்கோம். 2024 வரைக்கும் கம்ப்ளீட்டாக அப்டேட்டடாக இருக்குது. அண்ட் கம்ஸ் ஜேஇ ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி நம்ம புக் பேக் க்வெஷ்சன்ஸ், புக் இன்சைட் க்வெஷ்சன்ஸ், நீட், JEE PYQs இந்த மாதிரி ஒரு சாப்டர் படிக்கிறப்போவே நம்ம என்ட்ரன்ஸ்க்கும் சேர்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரே டைமில் நம்ம அந்த கான்செப்டையும் பக்காவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அண்ட் தென் நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த டயக்ராம்ஸ்லாம் புக்கில் வந்து நமக்கு 3 dimensionல் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே எக்ஸாமில் நீங்கள் எப்படி போய் வரைஞ்சால் உங்களுக்கு பக்காவாக மார்க் வரும், அது எப்படி ஈஸியாக வரையிறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்களாவே வரைஞ்சிருக்கோம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாம் கலோரிமீட்டருக்கு ஒரு டயக்ராம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்து இதை பார்த்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துகிட்டு போயிடலாம். பிகாஸ் 2 dimensionல் நமக்கு இருக்குது. அண்ட் தென் கமிங் டு த 10th chapter நம்மளுடைய கெமிக்கல் பாண்டிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக்கில் எல்லாமே 3 dimensional டயக்ராம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம படித்து எழுதி பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே நீங்கள் எப்படி போய் எக்ஸாமில் எழுதுறமோ அந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்பாக கிளியராக எல்லா டயக்ராம்ஸுமே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ ஆர்பிட்டல் டயக்ராம்ஸாக இருக்கட்டும், ஓவர்லாப்பிங் ஹைபிரிடைசேஷனோட டயக்ராமாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர்ஸ் என்னமா ரொம்ப பெருசாக இருக்குமா இல்லை ரொம்ப குட்டியாக இருக்குமா அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு மார்க் வருமோ அந்த அளவுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலைட் ஆகி இருக்கும். ஸோ இந்த புக் நாங்கள் எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ ஆர் ஆப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஹோல் இயருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை மேம் எங்களுக்கு புக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் books.handlelearning.com போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். கெமிஸ்ட்ரி புக் மட்டுமோ வாங்கிக்கலாம், இல்லை ஹோல் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். வேறு என்ன டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட்.